ஃபர்ஸ்ட் பேபிக்கு பெஸ்ட் டைம் பிஃபோர் 25, செகண்ட் பேபி பிஃபோர் 28. அதுக்கு மேலே போச்சுனாலே கொஞ்சம். ஸோ இந்த ரத்த கட்டி அப்படின்றது இதுக்கு முன்னாடி 35 வயசுக்கு மேலே தான் பார்ப்போம், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 25-26 வயசுலேயே இருக்குது. இதுவும் வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு எனிமி. இது எப்படி நமக்கு தெரியும்னா, பீரியட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸு, அண்ட் உடல் உறவு கொள்கிறப்ப ரொம்ப வலி, அண்ட் அதிக நாள் போக்கு, அடிவயிறு வலி, முதுகு வலி, இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டூ மச் ஆஃப் காஃபி அண்ட் டீ ஆல்சோ அது வந்து நல்லதில்லை. அண்ட் கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கலாம், ஃபைப்ராய்ட் கட்டி, சிறு சிறு ரத்த கட்டி, அது பேர் அடினோமயோசிஸ், இதுவும் காரணங்கள். கணவன் மனைவி உறவு அப்படின்றது அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2-3 டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுவும் முக்கியமான காரணம். 3 IUI-யும் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணிடணும். ஹாய் மேம். ஹாய். ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி இருக்க பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன்ற பிரச்சனை. ஒருத்தங்களுக்கே 10 குழந்தை இருக்குது, 15 குழந்தை இருக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போது ஒரு குழந்தைக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்டிலிட்டின்ற பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் என்ன சொல்லியிருந்தோம்? சி, ஃபர்டிலிட்டி என்ற காரணம் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா லேடிஸ்க்கு அப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால் முட்டை உற்பத்தி, அதோடைய முட்டை வெளியாகிறது, இதிலெல்லாம் கோளாறு இருக்கலாம். இது பர்டிகுலராக வந்து நீர் கட்டி இருக்கவங்களுக்கு இருக்கலாம், இது சினைப்பையில் ரத்த கட்டி இருக்கவங்களுக்கும் இருக்கலாம். டியூப்பில் அடைப்பு இருக்கிறது ஒரு பெரிய காரணம். ஏன்னா டியூப் அடைப்பு இருந்துச்சுன்னா முட்டையும் வெந்தும் சேர முடியாது, கரு உருவாக முடியாது. ஸோ டியூப் வந்து ஓப்பனாக இருக்கணும் கர்ப்பம் உருவாகிறதுக்கு. அடுத்தது கர்ப்பப்பையுடைய அமைப்பு சரியில்லாமல் இருக்கலாம், அண்ட் கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கலாம், ஃபைப்ராய்ட் கட்டி, சிறு சிறு ரத்த கட்டி, அது பேர் அடினோமயோசிஸ், இதுவும் காரணங்கள். நீங்கள் ஆண்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்து எண்ணிக்கை, அசைவத்தன்மை, அமைப்பு இதெல்லாம் வந்து கோளாறு இருக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால், மற்றபடி ஹாட் அட்மாஸ்ஃபியரில் ஒர்க் பண்ணுறது, அண்டு நீண்ட நேரம் சிஸ்டமில் உட்கார்றது, ஹாட் மோட்டர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த சூடை அதிகமாக ஆக அந்த விந்தோடைய உற்பத்தி கம்மியாகுது. ஓகே. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் விமன் இந்த ரேஷியோ வந்து யாருக்கு அதிகமாக இந்த பிரச்சனை இருக்குது, மென் ஆர் விமன்? இதுக்கு முன்னாடி வந்து விமனுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 60%, பெண்கள் 40%. ஸோ இந்த மாதிரி வந்து ரேஷியோவே மாறிடுச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் மேன் அவங்க பண்ணுற ஒர்க் தான் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க. ஸோ எந்த ஒர்க்கில் பர்டிகுலராக எந்த ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களுக்கு இந்த ஒர்க்காக இது ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அதிகமாக வருது? ஐடி செக்டரில் இருக்கவங்களுக்கு இருக்கலாம், ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வரப்போ இன்னொருத்தர் வெளியில் போவாங்க. அடுத்தது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லாங் ஹவர்ஸ் சில பேருக்கு இருக்குது, அண்டு இது ஒரு காரணம். அடுத்தது ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் ஒரு காரணம். அண்டு உட்காந்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா உடல் பருமனும் அதிகமாகும், ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் ஆண்களுக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இது டென்ஷன் அதிகமாக ஆக உற்பத்தி, விந்தோடைய உற்பத்தி கம்மியாகிட்டே இருக்குது. இதை தவிர நீங்கள் அக்ரிகல்ச்சர் செக்டரில் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பேஷண்ட்ஸில் பார்த்துருக்கேன், சில வில்லேஜஸில் வந்து இந்த இன்செக்டிசைட்ஸ், அந்த பயிருக்கு அந்த பூச்சி மருந்து செலுத்துகிறப்போ அந்த பூச்சி மருந்தில் இருக்கிற அந்த கெமிக்கல் காம்பனண்ட் வந்து விந்தோடைய உற்பத்தியை பாதிக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊரே இந்த மாதிரி ஒரு கம்மி கவுண்ட் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த மருந்து அடிக்கணும் அப்படின்ற அட்வைஸோடு அவங்கள வீட்டுக்கு அனுப்புவோம். அடுத்தது வந்து ரொம்ப ஹாட் அட்மாஸ்ஃபியரில் வேலை செய்கிறவங்க, இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் கெமிக்கல்ஸு, ஆசிட்ஸு, இதெல்லாம் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கும் இந்த உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களோட ப்ரொஃபஷனலாக அந்த ஜாப் அவங்க பண்ணி தான் ஆகணும். இதை எப்படி அவங்க தடுக்கலாம், இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ன்றதை கரெக்டாக அந்த விந்தணுக்கள் வந்து வலிமையுடையதாக எப்படி அவங்க ஆக்கலாம், இல்லை எப்படி இதை குறைக்கலாம்? வலிமையுள்ளதாக ஆக்கணும்னா நல்ல ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஃபஸ்ட் கட் பண்ணிடணும். உடல் பருமன் அதிகமாகாமல் இருக்கணும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். ரைஸ் வந்து ஜென்ரலி ப்ரோட்டீன் இஸ் பெட்டர், அதனால் ரைஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ப்ரோட்டீன் ஃபுட் லைக் பாதாம், பிஸ்தா, கேஷ்நட், வால்நட்,
அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டூ மச் ஆஃப் காஃபி அண்ட் டீ ஆல்சோ அது வந்து நல்லதில்லை. ஸோ அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணால் நல்லது. ஒரு ஹாஃப் அன் அவர் ஆர் ஒன் ஹவர் வாக்கிங் எவ்ரிடே, இதுவும் வந்து ரொம்ப வெரி குட் எக்ஸசைஸ். உடல் பருமனையும் குறைக்கும் அண்ட் ஒரு பாடி ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறதுல. அண்டு வேலையில் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ அந்த டென்ஷனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்தப்பறம் நோ டென்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அண்டு முக்கியமாக வந்து இந்த கரெக்டாக அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது அந்த அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் டூ டு த்ரீ டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் முக்கியமான காரணம் டைம் வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு 13வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் ஒரு நாள் டு ஒரு நாள் சேர்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில ஸ்மால் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அவங்க ப்ராப்ளமாக வின் பண்ணிடுவாங்க. வண்டர்ஃபுல் மேம். ஸோ இது வந்து ஒரு மெத்வஸ்ட்டாக கூட சொல்லலாம். நிறைய பேச்சுலர்ஸ்க்கு பிஃபோர் மேரேஜ்க்கு இருக்க டவுட்டு. ஸோ பிஃபோர் மேரேஜ் அதிகமாக இந்த மாஸ்டர்பேஷன் இந்த பழக்கத்தால் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து எங்களுக்கு அதிகம் கம்மியாகுமா, ஸோ இதனால் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் பாதிக்கப்படுமான்ற க்வெஸ்டின் ஒரு பயம்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறீங்க மேம்? மாஸ்டர்பேஷன்ன்றது ஒரு வெரி நேச்சுரல் ஃபினாமினன், அது வந்து தப்பு கிடையாது. அண்ட் ஸ்பெர்ம் வந்து அது வெளியாக அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், அதனால் அது பிற்காலத்தை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஓகே மேம். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் உணவு பழக்கத்தால் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த பியூபர்ட்டின்ற விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக பியூபர்ட்டி அந்த அடைஞ்சிடுறாங்க. ஸோ இதுக்கும் அந்த ஃபர்டிலிட்டி விஷயத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? பியூபர்ட்டி சீக்கிரமாக வந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடாது, ஏன்னா அது ஹைட்டை பாதிக்கும். ஆனால் அதர்வைஸ் வந்து மேஜர் இஷ்யூஸ் ஒன்றும் ஃபர்டிலிட்டியில் ஒன்றும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பீரியட்ஸ் வந்து லேட்டாக வந்தால் அது ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு 16-17 வயசு இல்லைன்னா வரவே இல்லை, அதெல்லாம் தான் மேஜர் இஷ்யூ. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சுன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை. ஜென்ரலாக வந்து இப்போது கேர்ள்ஸோடைய ஹைட்டு, அவங்க வெயிட்டு இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பார்டர் லைனாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் அவங்களுக்கு பியூபர்ட்டியும் கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முந்தியெல்லாம் வந்து 12+13 இப்படி இருக்கும், இப்போல்லாம் 10+11 இந்த ஏஜில் வந்து காமனாக வந்து அவங்க பியூபர்ட்டியை அட்டைன் பண்ணுறாங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மென்ஸ்க்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட், ஆல்கஹால் ஹேபிட், இதனால் இந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனை வருது. விமன்ஸ்க்கு மோஸ்ட்டாக என்ன பிரச்சனையால் இல்லை என்ன ஹேபிட்ஸால் இந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனை ஆகும்? விமனுக்கு வந்து ஹேபிட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த பாதிப்புனால, ஃபார் எக்ஸாம்பிள் நீர்க்கட்டி, இந்த சினைப்பையில் நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு, பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கவங்களுக்கு, அதனால் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியை வந்து எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உடல் பருமனை குறைக்கணும். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர் டயட்டு, கார்போஹைட்ரேட்டு, ரைஸ் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடணும். அண்ட் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் கூட்டணும். அண்டு ஃபேட் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், ஐதர் வாக்கிங், ஸ்கிப்பிங், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி ரெகுலர் பேஸிஸில் பண்ணுறது நல்லது. அண்டு இந்த உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணாலே இந்த நீர்க்கட்டி பிரச்சனையை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு மாதவிலாய் வந்து கரெக்டாக மாதத்துக்கு ஒரு தரம் வரணும். ஒரு 5-6 days இருக்கலாம். இதுக்கு மேலே இருந்துச்சு, ரொம்ப வலியோடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு மருத்துவருடைய ஆலோசனையை கட்டாயம் அவங்க வந்து எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனைன்றது ஹெரிடிட்டியாக ஃபாலோ ஆகுமா? ஃபர்டிலிட்டி பிரச்சனை ஸ்மால் பர்சன்டேஜ் ஹெரிடிட்டியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, ஆன்டிபாடிஸ் இருக்கவங்க சில பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவரிஸே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமிலிஸில் வருது. ஃபைப்ராய்ட்ஸ் கூட ஃபேமிலிஸில் வரும், அதனால் வந்து இந்த ஃபைப்ராய்டும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃபெமிலியல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஓகே. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் சொல்கிற விஷயம், அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ரெகுலராக வரதில்லை, ரொம்ப தள்ளி தான் வருது. ஸோ அதை சில டாக்டர் சொல்லும்போது இது வந்து ரொம்ப நேச்சுரலான விஷயம், கரெக்டான டைம் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனா நீங்கள் எஜுகேஷனல் ஸ்ட்ரெஸ் அதனால தள்ளி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன மேம் சொல்லுவீங்க, ரெகுலராக இந்த விஷயம் தள்ளி போயிட்டு? பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரணும், அட்லீஸ்ட் 45 நாளைக்கு ஒரு தரம் வரணும். ரொம்ப தள்ளி போச்சுன்னா அது நாளடைவில், இது முக்கியமாக நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ நாளடைவில் அந்த மேல் ஹார்மோன் லெவல், எல்ஹெச் என்ற ஹார்மோன் லெவல் அதிகமாக ஆக, அந்த மேல் ஹார்மோன் ப்ரொடியூசிங் டிஷ்யூ அதிகமாகும், முட்டை உற்பத்தி கம்மியாயிட்டே போகும். ஒரு 45 நாள் வரது வந்து
கொஞ்ச நாள் கழித்து 2 மாதத்துக்கு ஒரு தரம், அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தரம், 5 மாதத்துக்கு ஒரு தரம், இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து பார்க்கணும். இப்போ என் கிளினிக் வந்து சின்ன ஒரு அடலசன்ட் டீனேஜ் கேர்ள்ஸ் வருவாங்க, ஒரு 15 வயசு 16 வயசு. ஸோ அவங்களுக்கு வந்து 13-14 வரைக்கும் சரி இது நார்மல், அந்த ஆக்சஸ் வந்து மெச்சூர் அடையிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இந்த சமயத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தரம் வந்தால் போகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். ஆனால் உங்களுக்கு வந்து 15, 16 இயர்ஸ், 17 இயர்ஸில் இந்த மாதிரி இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அண்ட் ஜென்ரலாக வந்து ரொம்ப உடல் பருமன் இருந்துச்சுன்னா அந்த உடல் பருமனை ரெடியூஸ் பண்ண சொல்லுவோம். அதர்வைஸ் வந்து ஹார்மோன் டேப்லெட் கொடுத்து அட்லீஸ்ட் 45 நாளைக்கு ஒரு தரம் அவங்களுக்கு வந்து பீரியடை வரவழைக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய நாள் அப்படியே விட்டுறது நல்லது இல்லை. பட் முக்கியமான விஷயம்னா நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு நான் என் பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த நீர்க்கட்டி அப்படின்றது அதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஸோ 3 மாதத்துக்கு நான் கொடுக்குற மாத்திரையில் கரெக்டாக அவங்களுக்கு பீரியட் வரும், அதுக்கப்புறம் நிறுத்தினப்புறம் சில மாதங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் வராமையும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. பட் அட் த சேம் டைம் ஆக்ஷன் எடுக்காமையும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ரெகுலர் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணும். பீரியடே வரலைன்னா உங்களுக்கே தெரியும், 3 மாதம் 4 மாதம் 2-3 வாட்டி இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் கொடுத்துட்டு இதே பேட்டர்னுக்கு போச்சுன்னா அட்லீஸ்ட் 45 டேஸ் ஒன்ஸ் வர மாதிரி பீரியட் வரவழைக்கிற மாதிரி நம்ம டேப்லெட்ஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற சமயத்தில் நான் யூஸ்வலாக சொல்லிடுவேன், 2-3 மாதம் முன்னாடி என்னை வந்து பாருங்கள், அப்போ வந்து நம்ம ரெகுலரைஸ் பண்ணி இதுவரைக்கும் நம்ம பீரியட் ரெகுலராக வரதுக்கு மாத்திரை கொடுத்தோம், ஆனால் அடுத்தது வந்து நம்ம முட்டை உற்பத்தி கரெக்டாக வர மாதிரி டேப்லெட் கொடுக்கணும். ஸோ கல்யாணம் ஆன உடனே சிம்பிளாக ஒரு ஸ்மால் டோஸ் ஆஃப் டேப்லெட் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த முட்டை உற்பத்தி பெட்டராக இருக்கும். நீண்ட நாள் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் 6 மாதத்துக்கு ஒரு தரம் அந்த மாதிரி வரவங்களுக்கு இதை ரிவர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிருது. ஸோ கரெக்டாக அந்த பேட்டர்ன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த முட்டை உற்பத்தி ஆகிற மாத்திரையே இன்ஜெக்ஷன்ஸும் ஸ்மால் டோஸ் கொடுத்தாலே ரெஸ்பாண்ட் ஆவாங்க, அண்ட் குவிக்காக வந்து ப்ரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகணும்னு ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு வந்து பேபி வேண்டாம், ஸோ வில் ஹாவ் சேஃப்டி செக்ஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஆஃப்டர் ஒரு வருஷமோ இல்லை 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த குழந்தைன்னு வரும்போது அப்போது பாதிப்பு இருக்குமா மேம்? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் என் பேஷண்ட்ஸ்க்குன்னா, உங்களுக்கு பீரியட் பக்காவாக ரெகுலராக இருந்துச்சு, எந்த விதமான பெயின் இல்லை, எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸு, அந்த ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸு, ஹெவி ப்ளீடிங்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கட்டாயம் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி அவங்களுக்கு ரத்த கட்டி இந்த சிறு சிறு நீர் கட்டி இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கான்ட்ரசெப்டிவ் அட்வைஸ் கொடுக்கணும். அண்டு கான்ட்ரசெப்ஷன் அப்படின்றது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு 24-25 வயசு அவங்களுக்கு சரி, ஒரு 2 வருஷம் தள்ளி போடலாம். பட் 32 வயசில் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கட்டாயம் தள்ளி போடக்கூடாது. அவங்க வந்து ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வர்றது நல்லது. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு 2 வருஷம் வேணாம், 3 வருஷம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண உடனே அந்த ப்ரெக்னென்ட் ஆகிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு வருவாங்க. ஸோ வரலை அப்படின்னா அவங்க டென்ஷன் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் தள்ளி போடாதது நல்லது. 1 இயர் மேக்ஸிமம், ரொம்ப சின்ன வயசு இருக்கவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ், அதுக்கு மேலே ரொம்ப தள்ளி போடாமல் இருக்கிறது நல்லது. பெஸ்ட் டைம் ஃபஸ்ட் பேபிக்கு பெஸ்ட் டைம் பிஃபோர் 25, செகண்ட் பேபி பிஃபோர் 28. அதுக்கு மேலே போச்சுனாலே கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம்ஸும் நம்ம பாடியில் அதிகமாகும், அண்ட் நமக்கு டென்ஷன் லெவல்ஸும் அதிகமாகும். ஸோ சாக்லேட் சிஸ்ட் அப்படின்றது நிறைய பேர் கேட்குற ஒரு, இது என்ன மேடம், இது என்ன டயக்னோசிஸ்? ஸோ சாக்லேட் சிஸ்ட் அப்படின்றது சினைப்பையில் கலெக்ஷன் ஆஃப் பிளட்டு. ஸோ அந்த ரத்த கட்டி இருக்கிறது பேர் தான் சாக்லேட் சிஸ்ட். ஸோ சாக்லேட் சிஸ்ட் அப்படின்றது நம்ம பீரியட் பிளட் நார்மலாக வெளியில் வராமல் அந்த சினைப்பையில் கலெக்ட் ஆகுது. இது வந்து மிகவும் கடினமான ஒரு கண்டிஷன். ஏன்னா இதனால் வந்து இது எப்படி நமக்கு தெரியும்னா, பீரியட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸு, அண்ட் உடல் உறவு கொள்கிறப்ப ரொம்ப வலி, அண்ட் அதிக நாள் போக்கு, அடிவயிறு வலி, முதுகு வலி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த சினைப்பையில் ரத்த கட்டி இருக்கலாம், அண்ட் கர்ப்பப்பையில் சிறு சிறு ரத்த கட்டிகள், இது பேர் அடினோமயோசிஸ், இது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கிறவங்க கட்டாயம் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் மாத்திரம் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த சினைப்பையில் இருக்கிற ரத்த கட்டியும் தெரியும், கர்ப்பப்பையில் இருக்கிற சிறு சிறு ரத்த கட்டிகளும் தெரியும். ஸோ இந்த சினைப்பையில் இருக்கிற ரத்த கட்டி பற்றி பேசணும் அப்படின்னா ஜென்ரலாக அதுக்கு மெடிசன் வந்து பெருசாக ஒர்க் பண்ணாது. ஸோ நம்ம வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி அது வந்து
ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுனாலே அட்லீஸ்ட் ஒரு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் குழந்தையின்மையும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலேயே அதை ஆக்ஷன் எடுத்து அதை எடுத்துறது நல்லது. ஏன்னா அதை அப்படியே வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து அந்த குழந்தை உருவாகிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மியாயிருது. ஸோ லேப்ரஸ்கோபிக் சர்ஜரியில் 3D லேப்ரஸ்கோபி அப்படின்றது ஒரு இந்த சர்ஜரியில் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்போ அந்த பாதிக்கப்பட்ட டிஷ்யூவை மாத்திரம் எடுக்கணும். அந்த முட்டை உருவாகிற அந்த டிஷ்யூ வந்து நல்ல டிஷ்யூ வந்து எடுக்காமல் டேமேஜ் பண்ணாமல் இந்த பாதிக்கப்பட்ட டிஷ்யூ மாத்திரம் எடுக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D லேப்ரஸ்கோப்பியில் பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த டேமேஜ் ஆன டிஷ்யூவை மாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு மிச்ச டிஷ்யூவை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணோன்னா முட்டை உற்பத்தி வந்து குறையாமல் இருக்கும் அண்ட் சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இந்த முட்டைப்பையில் இந்த ரத்தக்கட்டி இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணக்கூடாது. சர்ஜரி பண்ணிட்டோமா ஒரு பீரியடை வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பீரியட் வரப்பவும் இந்த கலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சர்ஜரி முடிச்சிட்டவுடனே ஒரு பீரியட் அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு முட்டை உற்பத்தி ஆக்கி அண்ட் அவங்கள வந்து கரெக்ட் டைமுக்கு சேர சொல்லணும். இது நடக்கலை அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாது, மேபி 1 சைக்கிள் இல்லைனா 2 சைக்கிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தது விந்து எடுத்து கர்ப்பப்பை உள்ளே வைக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த விந்து எடுத்து கர்ப்பப்பை உள்ளே வைக்கிறதுல வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ அடுத்த கட்டத்தில் இந்த IUI செய்யணும். ஸோ IUI எத்தனை தரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து 3 IUIக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா திருப்பி இந்த கட்டி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசி கட்டத்தில் நம்ம வந்து 3 IUIயும் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பேபி பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பீடில் நம்ம போகணுன்னா தான் அவங்களுக்கு வந்து இன்னொரு சர்ஜரியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி நிற்கும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டில் பெரிய பெரிய கேப்ஸ் எடுத்தோன்னா திருப்பி அந்த கட்டி ஃபார்ம் ஆகி இன்னொரு சர்ஜரிக்கு வந்து அது வந்து நம்மளே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டில் நம்ம போகணுன்னா தான் நம்மளால் ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ண முடியும். நம்ம டார்கெட் என்ன, டெஸ்ட் பேபி பண்ணாமல் சிம்பிள் முறையிலே நம்ம பண்ணணும். ஸோ சிம்பிள் முறையில் ட்ரை பண்ணது சீக்கிரமாக கேப் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் அந்த சிம்பிள் முறை ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு நம்ம உடனடியாக நம்ம மாறிடணும். அப்போ வந்து நம்ம அந்த முட்டை உற்பத்தி கலெக்ட் ஆகிறது மாத்திரம் இல்லை, முட்டை உற்பத்தி கம்மியாகிட்டே போகும். ஸோ ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், டிலே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதுதான் வந்து இந்த சாக்லேட் சிஸ்டோடைய முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னொரு கண்டிஷன் நான் பேசினேன், அடினோமயோசிஸ். இது வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற சிறு சிறு ரத்தக்கட்டி. ஸோ இந்த ரத்தக்கட்டி அப்படின்றது இதுக்கு முன்னாடி 35 வயசுக்கு மேலே தான் பார்ப்போம், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 25-26 வயசுலேயே இருக்குது. இதுவும் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு எனிமி. ஸோ ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இருந்துச்சு, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு இதை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போ சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பெரிய 28 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கர்ப்பப்பையை கூட அந்த டிஷ்யூவெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அதை வந்து நார்மல் ஆல்மோஸ்ட் நார்மல் சைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறது கூடாது. ஏன்னா இதில் வந்து திருப்பி வந்து அந்த கலெக்ஷன் நடக்கும். அதனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேபி முறையில் அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்ததே பெரிய விஷயம் இவங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அடினோமயோசிஸ்னா யூட்ரஸ் எடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு க்யூர் இல்லை, யூட்ரஸ் எடுன்னு சொல்கிற ஒரு கண்டிஷனை நம்ம வந்து அந்த யூட்ரஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த டெஸ்ட் பேபி முறையில் கருவை வச்சு அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்கி. ஸோ நிறைய ப்ரெக்னென்சிஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்திருக்கு. ஸோ அடினோமயோசிஸ் அப்படின்றது பெருசாக இருந்துச்சுனாலும் அதுக்கு கரெக்டான சிகிச்சையை கொடுத்தோன்னா அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த க்வெஸ்சன் என்னென்னா சில பேருக்கு வந்து பிஃபோர் மேரேஜே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது வந்து யாருக்கும் தெரியாமல் அபார்ட்டோ இல்லை ஒரு கரெக்டான முறையில் கூட அபார்ட் பண்ணியிருக்கலாம். சில பேர் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபஸ்ட்டு பேபி வேணாம் கொஞ்சம் தள்ளி போகலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேபி அபார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அபார்ட் பண்ணுறதால ஆஃப்டர் மேரேஜோ இல்லை அந்த செகண்ட் பேபி ஃபார்ம் ஆகும்போதோ இது எதாச்சும் பாதிக்குமா? பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஏன்னா வந்து அந்த டெர்மினேஷனை எப்படி பண்ணாங்க, சேஃபாக பண்ணாங்களா, இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பண்ணாங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு அன்குவாலிஃபைட் பர்சன்ஸ்கிட்ட போனாங்கன்னா, இல்லைனா அவங்களே ஏதாவது மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப லேட்டாக டாக்டர்கிட்ட போனாங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா டியூப்ஸ் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டியூப் பிளாக் ஆச்சுன்னா ஒன் இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு அவங்க மாத்திரை சாப்பிட்டாங்கனாலும் ஒரு வாட்டி சாப்பிட்றதுல வராது, 2-3 times ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் சேஃபாக மெடிக்கல் சூப்பர்விஷனில் பண்ணால் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். அண்டு எவ்வளோ சீக்கிரம் வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக வந்துடணும். ஏன்னா ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே அதை எடுத்துடலாம். திருப்பி மயக்கம் கொடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணுற அந்த வேலையெல்லாம் நம்ம இருக்கா இல்லாமல் நம்ம சேஃபாக குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப லேட்டாக பண்ணோன்னா அது வந்து நமக்கு டெக்னிக்கலாகவும் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது வரத்துக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம சேஃபாக பண்ணோன்னா இதெல்லாம் வந்து கண்ட்ரோலாக எல்லா செட்டப்பும் வச்சுட்டு தடுக்கிறதுக்கு நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். பட் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காம்ப்ளிகேஷன். வேண்டான்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து அதை நம்ம வந்து அது என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எடுத்துடணும். அண்ட் அடுத்தது வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம மனசில் தெரிஞ்சுக்கணும். இதை கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தடுப்பாக வந்து செஞ்சுக்கோங்க. நான் அதுக்கு வந்து திரும்பி நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது இன்னொரு டெர்மினேஷன் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து தடுப்பாக வந்து ப்ரிவென்ஷன் அதுக்குரிய வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லூப் போட்டுக்கலாம், இல்லை டேப்லெட் சாப்பிட்லாம், இல்லை காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அது வந்து இன்னொரு சிச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது, இல்லை காம்ப்ளிகேஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பேருக்கு வந்து ரொம்ப லேட்டாக வருவாங்க, 28 வாரம் 30 வாரம் இந்த மாதிரியெல்லாம் வந்தாங்கன்னா அது வந்து அவங்க டெஃபினட்டாக நீங்கள் டெலிவரி பார்த்துக்கணும் அப்படின்ற சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடுது. ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் 20 வாரத்துக்கு மேலே நம்ம டெர்மினேட் பண்ணோன்னா அது வந்து நம்ம அனுமதி வாங்கித்தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து மருத்துவ உதவிக்கு வரணும். ஓகே, உங்கள் நேரத்துக்கு நன்றி மேம். நான் ரொம்ப தெளிவான பதில்கள் எல்லாமே. தேங்க்யூ மேம். ஒருவரது குடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.